நம்ம இன்னைக்கு நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி எடுத்து வச்சுருக்கிறேன். 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, ஜீரகம், மிளகு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், கடுகு, 1 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன், வெள்ளை வெங்காயம், இஞ்சி, உப்பு, எண்ணெய். இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்குறேன். எண்ணெய் காஞ்சாச்சு, அதில் இந்த வெங்காயத்தை கொட்டிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் இந்த தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கியாச்சு. இதில் நம்ம 2 ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, வெள்ளை வெங்காயம், இஞ்சி, நீ இதெல்லாம் சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். எல்லாம் வதங்கியாச்சு. நம்ம இந்த தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1/3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறேன். மிளகு இருக்கிறதுனால காரமாக இருக்கும், அதனால் 3 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். 1/3 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். இதோட பச்சை வாசம் மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம். இதில் கரம் மசாலா, சிக்கன் மசாலா, அதே மாதிரி மசாலா தூள்லாம் சேர்க்கறது இல்லை. நீ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆறினதுக்கப்புறம் அரைச்செடுத்துக்கலாம். கணக்கி வச்சது சூடாரியாச்சு, இதை அரைச்செடுத்துக்கலாம். நம்ம நல்லா நைஸாக அரைச்செடுத்துட்டோம். இனி நம்ம சிக்கனில் பரட்டிக்கலாம். கழுகி வச்சுருக்கிற சிக்கனை கொட்டிக்கலாம். அதில் இந்த அரைச்சி வச்சுருக்கிற மசாலா சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா இந்த கறியில் பரட்டி விட்டுக்கலாம். நம்ம இதில் குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. கொஞ்சம் உப்பு பத்தல, இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இனி ஒரு கொதி வந்ததும் இதை மூடி வச்சு 4 விசில் வேக விட்டுடலாம். குழம்பு கொதிச்சாச்சு. இனி நம்ம இதை மூடி வச்சுக்கலாம். நாலு விசில் வரட்டும். குழம்பு விசில் வரட்டும். நம்ம இந்த தேங்காயை கொஞ்சம் நைஸாக அரைச்செடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நாலு விசில் வந்தாச்சு. விசில் நின்னாச்சு, நான் ஓப்பன் பண்ணிக்கலாம். இனி அடுப்பு பற்ற வச்சு நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றி சின்னதாக கொதிக்க விட்டுடலாம்.
தேங்காய் ஊத்தலனால குழம்பு நல்லா தான் இருக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இனி நம்ம குழம்பை தாளிச்சுக்கலாம் கடாய் சூடாயிச்சு கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடிச்சாச்சு இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வெங்காயம் பொன்னிறம் ஆயாச்சு ஃப்ளேம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் எடுத்து குழம்புல மிக்ஸ் பண்ணிக்கலாம் குழம்பு கொதி வந்தாச்சு நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம நாட்டுக்கோழி குழம்பு இன்னைக்கு ரெடி ஆயிடுச்சு